பொன்னியின் செல்வன்கிற புத்தகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பொன்னியின் செல்வன் எழுதப்பட்ட காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த புத்தகத்தை வந்து கல்கி முழு கற்பனையா எழுதலை. அவர் காலகட்டத்தில் எந்தெந்த புத்தகங்கள்லாம் இருந்ததோ அந்த புத்தகங்கள் என்ன கருத்து இருந்ததோ அதை படித்து அந்த அடிப்படையில் தான் அவர் எழுதியிருக்காரு. அப்போ பொன்னியின் செல்வனுக்கு கல்கி முதலாவது மிக முக்கிய நூலாக எடுத்துக்கொண்ட நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே ஏ நீலகண்ட சாத்திரியர்கள் எழுதின சோழர்கள் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து 1935 ஆண்டில் முதல் பாகம் வந்தது, 1937 ரெண்டாவது பாகம் வந்தது. அதற்கு அடுத்ததாக டி வி சதாசிவ பண்டாரத்தார் எழுதின பிற்கால சோழர் சரித்திரம், இது வந்து 1949 ஆண்டில் வெளிவந்தது. பாலசுந்தரம் எழுதின சோழன் ராஜராஜன், ராஜமாணிக்கனார் அவர்கள் எழுதின பல்லவர் வரலாறு, கோபாலன் அவர்கள் எழுதின பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி, பேராசிரியர் துப்ரியல் எழுதின இந்த பல்லவாஸ், ஏகச்சலான் ஹர்ட்ஸ் எழுதின பல்லவ ஆர்கிடெக்சர், இந்த புத்தகங்களையும் அவர் வந்து அவருடைய துணை நூல்களாக எடுத்துக்கிட்டார். இப்போ இந்த துணை நூல்களை எடுத்துக்கிட்டு அப்படியே வரலாறாக எழுதிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சிக்கல் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கல்கி வந்து ஒரு வரலாற்று மாணவர் கிடையாது, வரலாற்று ஆசிரியரும் கிடையாது. அப்போது அவர் இந்த நூல்களை எல்லாம் படிச்சிருந்தாலும் கூட முதல்ல அவருக்கு எவ்வளோ புரியும் அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இல்லைங்களா. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம், ஆனால் அதில் நமக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குதோ அதுதான் நம்ம எழுதுவோமே தவிர அதில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே எழுத மாட்டோம். இதான மனித இயல்பு. அப்போது அந்த பொன்னியின் செல்வனை கல்கி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது முதலாவது கேள்வி. ரெண்டாவதாக கல்கி வந்து பொன்னியின் செல்வன் அந்த கதை எழுதுகிறப்போ கதைக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை செய்கிறார். அப்படி அவர் செய்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சில பிரச்சனைகள் வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் வரலாற்று ஆய்வாளரும் ஒரே மாதிரி வரலாறு எழுத மாட்டாங்க. இவர் ஒரு கருத்து சொல்லுவார், அவர் ஒரு கருத்து சொல்லுவார். அப்போ அப்படி மாறுபாடு வர்றப்போ கல்கி என்ன பண்ணார், இது ஒரு கேள்வி. இந்த மூணு கேள்வியுடைய பதிலை பற்றியே நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ பொன்னியின் செல்வன் கதையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதைப்படி ராஜராஜ சோழனுடைய தந்தையான சுந்தர சோழன் அப்படிங்கிறவரு இலங்கைக்கு சின்ன வயசுலேயே போயிருப்பார். அங்கே அவருக்கு ஒரு மனைவியும் இருப்பாங்க. அவர் பின்னாடி இங்கே வந்துட்டு உடம்பு முடியாமல் படுத்திருப்பார். ராஜராஜ சோழனும் இளவரசராக இருக்கும்போது அவரும் இலங்கைக்கு போவார். இப்படிதான் பொன்னியின் செல்வனுடைய கதைங்கிறது இருக்கும். ஆனால் வரலாற்று சான்றுகளின்படி சுந்தர சோழர் இலங்கைக்கு போனாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதுபோல ராஜராஜ சோழன் இளவரசராக இருக்கும்போது இலங்கைக்கு போனாருங்கிறதுக்கும் எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஏன் கல்கி வந்து ஆதாரம் இல்லாமல் இப்படி எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் ஈழநாச்சியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. கல்கிக்கு வந்து கோயிலுக்கு போய் பார்க்குறாரு. பார்க்குறப்போ தஞ்சாவூரில் ஈழநாச்சியார்னு யாருக்கு கோயில் கட்டினாங்க, அப்போ ஈழத்தில் நாச்சியார்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படி இருக்கு, அவங்க சோழர்களுக்கு ரொம்ப முக்கியமான மக்கள் இருக்குன்னு கல்கி வந்து கற்பனை பண்ணிக்கிறார். கற்பனை பண்ணிக்கிட்டு இலங்கையிலேயே வந்து ஊமை நாச்சியார்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு. அப்போ அந்த கதாபாத்திரத்துக்கிட்ட கதை போகணும் இல்லைங்களா. அதனால சுந்தர சோழரோட வரலாறையும் ராஜராஜனுடைய வரலாறையும் இலங்கையோட தொடர்புடைய வரலாறாக மாற்றி கல்கி அவர்கள் எழுதுறாரு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கிற ஈழநாச்சியார் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வரலாறுங்கிறது ரொம்ப பெருசு. நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணகியினுடைய விழாவுக்கு கயவாசு அப்படிங்கிற இலங்கை வேந்தன் வந்தான் ஒரு குறிப்பு இருக்கு சிலப்பதிகாரத்தில் இருக்கும். கயவாசு இலங்கைக்கு திரும்பி போனப்போ தமிழ்நாட்டில் இருந்து கண்ணகி வழிபாடை சங்க காலத்தில் எடுத்துகிட்டு போறாரு. எடுத்துட்டு போயிட்டு இலங்கையில கண்ணகியை கோயில் கட்டி வழிபடுறாங்க. ஆனா பின்வந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் கண்ணகி வழிபாடுங்கிறது அழிஞ்சு போயிடுது. சோழர்கள் காலகட்டத்தில் இலங்கையில இருந்து அவங்க பெண்களை எடுக்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்ல வந்து நாங்கள் வந்து கற்பு தெய்வத்துக்கு விழா எடுப்போம், உங்க ஊர்ல அந்த தெய்வம் இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு போன கண்ணகிய திரும்ப இலங்கையிலிருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் கோயில் கட்டாரு. அந்த கோயிலுக்கு தான் ஈழநாச்சியார் கோயில்னு பேர். ஆனால் இந்த வரலாறு கல்கி அவர்களுக்கு தெரில. அதனால ஈழநாச்சியாருங்கிறவங்க வந்து இலங்கையில இருந்த இன்னொரு நபர்னு நினைச்சு அவர் வரலாறு கொஞ்சம் மாற்றி ஈழநாச்சியாருக்கான வரலாறு அவர் மாற்றி எழுதுறாரு. ஒன்றாவது செய்தி. ரெண்டாவது செய்தி, இப்போ ராஜராஜ சோழன் பற்றின ஒரு காட்சி வரும் பொன்னியின் செல்வன். முதலாவது காட்சி அதுதான், ஒரு சதிய ஆலோசனை கூட்டத்தில் வந்து ராஜராஜனை பற்றி திட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன திட்டுவாங்கன்னா, நம்ம வழக்கமாக போருக்கு போனோம் அப்படின்னா எந்த நாட்டில் நம்ம போர் புரியிறோமோ அந்த நாட்டு மக்கள் கிட்டே இருந்து தான் சாப்பாடை பிடிங்கி சாப்பிடுவோம், இதுதான் வழக்கம். ஆனால் ராஜராஜனை பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டேருந்து உணவை பறிச்சுக்காம தஞ்சாவூர்லேருந்து கப்பலில் வந்து உணவை எடுத்துகிட்டு போகிறாரு. இலங்கை மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு தஞ்சாவூர்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. இது மேற்பார்வைக்கு திட்டு மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா உலகத்தில் யார் படையெடுத்து போனாலும் அந்த மக்களுடைய வளத்தை தான் கொள்ளடிப்பாங்க. அந்த மக்களுடைய வீட்டை எடுத்துப்பாங்க, நிலத்தை எடுத்துப்பாங்க, நகையை எடுத்துப்பாங்க, பணத்தை எடுத்துப்பாங்க, செல்வத்தை எடுத்துப்பாங்க, அதோட சேர்த்து சாப்பாட்டையும் எடுத்துப்பாங்க. ஆனால் ராஜராஜனுடைய படை இந்த சாப்பாட்டை கூட தொட்டு பார்க்கல எதிர்கிட்ட இருந்து. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த செய்தியை வந்து ஒரு வசைமொழி போல கல்கி அவர்கள் பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் ராஜராஜன் இலங்கைக்கு போனப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு ஆதாரம் கிடையாது. ராஜராஜ சோழன் அரசனாக இருக்கின்ற பொழுது ராஜேந்திர சோழன் இளவரசனாக இலங்கைக்கு வந்து படையெடுத்து போறாரு. அப்போ ராஜேந்திர சோழனுக்கான உணவு கப்பல்கள் தமிழ்நாட்டிலிருந்து ராஜராஜ சோழனால் அனுப்பி வைக்கப்படுது. ராஜேந்திர சோழனுக்கு நடந்த இந்த சம்பவத்தை ராஜராஜனுக்கு நடந்ததை போல கல்கி அவர்கள் மாற்றி எழுதுகிறார். இது அடுத்தது. மூன்றாவதாக சில காட்சிகள் வந்து இலங்கையில் நடக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய புத்த விகாரங்கள் எல்லாம் வந்து ராஜராஜ சோழன் பார்ப்பார். பார்த்துட்டு இந்த புத்த விகாரம் மாதிரி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாருன்னு அப்படியாகத்தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்திருக்கணும் அப்படின்னும் பொன்னியின் செல்வனில் கல்கி அவர்கள் எழுதியிருப்பாங்க.
இதுல கவனிக்க முடிய ஒரு செய்தி என்னன்னா, தஞ்சாவூர்ல சோழர்கள் கட்டின அந்த ராஜராஜ கோயில் இருக்கு இல்லைங்களா, அது அந்த அமைப்புல கட்டப்பட்ட முதலாவது கோயில் கிடையாது. நீங்க மாமல்லபுரத்துக்கு போனீங்கன்னா அந்த தர்மராசன் தேர் அப்படின்னு ஒரு தேர் இருக்கும். அந்த தர்மராசன் தேருங்கிற அமைப்பு வந்து ரொம்ப சின்ன அமைப்பு தான். அந்த தர்மராசன் தேர் அப்படிங்கிற அமைப்பை இன்னும் பெரிதுபடுத்தி நீங்கள் ஒரு கோவிலாக கட்டினீர்கள் என்றால் அது வந்து அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயிலாக வரும். அந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிதுபடுத்தி கட்டினீங்க அப்படின்னா அந்த கோவிலினுடைய அமைப்பு வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலினுடைய அமைப்பு போல வரும். அப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படிங்கிற கோவிலை சோழர்கள் பல்லவர்களை பார்த்து கட்டினார்கள், பல்லவர்களுடைய கோவிலினுடைய அமைப்பை விரிவாக்கி கட்டினார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. அப்ப ராஜராஜ சோழன் இலங்கைக்கு சென்று புத்த விகாரங்களை பார்த்து அதன் மூலமாகத்தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டினார் என்பது ஒரு முழு கற்பனை. ஏன்னா கல்கி அவர்கள் வந்து பொன்னியின் செல்வன் எழுதணும்னு முடிவு பண்ண உடனேயே அவருடைய ஓவியரையும் கூட்டிட்டு இலங்கைக்கு பயணமா போனாரு. இலங்கையில் இருக்கக்கூடிய விகாரங்கள்லாம் அவர் நேரில் பார்த்தாரு. பார்க்குறப்போ அவருக்கு ஒரு கற்பனை தோணுது, ஒருவேளை இந்த விகாரங்கள்லாம் பார்த்துதான் ராஜராஜன் வந்து பெரிய கோயிலை கட்டியிருப்பாரோ அப்படின்னு. அந்த கற்பனையை தான் கல்கி அவர்கள் தந்த பொன்னியின் செல்வன்ல சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் வந்து பொன்னியின் செல்வன்ல இருக்கு. என்ன மாற்றம்னு பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் கதைப்படி மதுராந்தக உத்தம சோழன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு அரசர் இருப்பாரு. அது இல்லாம ஏழை வீட்டில் வளரக்கூடிய ஒரு பையன் இருப்பாரு. கதை ஒரு கட்டத்துக்கு வர்றப்ப என்ன ஆகும்னா, ஏழை வீட்டுல பிறந்த அந்த பையன் தான் உண்மையான உத்தம சோழன் அப்படின்னும், அரசவையில் இருக்கக்கூடிய அந்த பையன் உண்மையான உத்தம சோழன் இல்லை அப்படின்னு கதை மாறி இரண்டாவதாக வரக்கூடிய மதுராந்த உத்தம சோழன் வந்து பதவி ஏற்பாரு. எப்படி ஒரே பேர்ல ரெண்டு பேர் இருந்தாங்கன்ற முடிவுக்கு கல்கி வந்தார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில அந்த நூலை பத்தின பின்னிணைப்புல கல்கி அவர்களே சொல்லியிருக்காரு. என்னன்னா, ரொம்ப மிக முக்கியமான செய்தி, ஏன்னா பெண்கள் இங்க வந்திருக்கீங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகம் முழுக்க ஒரு பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் இந்த அப்பாவோட பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு தான் காணப்படுது. எங்க போனீங்கனாலும் நீ யார் பையனா உடனே நம்ம அம்மா பேரை பொதுவாக சொல்ல மாட்டோம், அப்பா பேரை தான் சொல்லுவோம். இந்த நாகரீக சமூகத்துல இப்பதான் வந்து முதலெழுத்து அம்மா பேர் கூட அப்பாவுடைய முதலெழுத்தையும் சேர்க்கக்கூடிய முறைங்கிறது தோன்றியிருக்கு. இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. ஆனா மதுராந்தக உத்தம சோழனுடைய ஒரு கல்வெட்டு வந்து அவர் என்ன சொல்லுது அப்படின்னா, செம்பியன் மாதேவியார் திருவயிறு உதித்த சோழர் அப்படின்னு சொல்லுது. மதுராந்தக உத்தம சோழன் யாரோட பையன் தெரியுமா, அவர் செம்பியன் மாதேவி என்கின்ற மாசற்ற மகாராணியோட பையன் அப்படின்னு அந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த கல்வெட்டை பார்த்துட்டு கல்கி அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. வரலாறுல நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, பையனை பத்தி சொல்றப்போ அந்த பையனுடைய அம்மா பேரை சொல்லி சொல்லக்கூடிய ஒரு முறையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த முறையை சோழர்கள் கையாண்டுருக்காங்கன்னா அது ஏன் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். யோசிச்சு அவர் என்ன முடிவுக்கு வர்றாரு அப்படின்னா, திருவயிறு வகுத்த சோழர் அப்படின்னு அவர் சொல்றதுனால அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, இந்த செம்பியன் மாதேவியார் திருவயிறுல உதித்த உத்தம சோழன் ஒருத்தவர் இருந்தாரு, அந்த திருவயிறுல பிறக்காத உத்தம சோழர் இன்னொருத்தவர் இருந்தாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வர்றாரு. அதனால ரெண்டு கதாபாத்திரங்களை அவர் உருவாக்குறாரு. ஆனா கல்கி அவர்கள் மேற்கொண்ட அந்த முடிவுங்கிறது ஒரு சரியான முடிவான்னு பார்க்க போனா இல்ல. நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, சோழ அரசாங்கத்துல சாமானிய மக்களும் கூட என்ன நீங்க யாரோட பையன் கேக்குறப்போ அம்மாவினுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு முறை இருந்தது, உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத முறை. அந்த முறைக்கு என்ன சான்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய புராணத்துல சீராளன் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். அந்த சீராளன்ங்கிற பையனை பத்தி சேக்கிரார் எழுதுவார். சேக்கிரார் வந்து சோழர் அரசாங்கத்துல ஒரு அமைச்சரா இருந்தவர். அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, மனையறத்தின் வேறாக விலங்கு திருவெண்காட்டு நங்கை பாழ், திருவெண்காட்டு நங்கைங்கிறவங்க அவங்க அம்மா. மனையறத்தின் வேறாகி விலங்கு திரு வெண்காட்டு நங்கை பால் சீராளத்தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அந்த பையனை சொல்றப்போ அவர் யாருக்கு பிறந்தாங்க தெரியுமா, திருவெண்காட்டு நங்கைக்கு பிறந்தாங்க அப்படின்னு அம்மாவினுடைய பெயரை சொல்லக்கூடிய வழக்கம் வந்து சேக்கிரார்கள் பின்பற்றி இருக்காரு. அப்போ உலகத்தில் வேற எந்த ஒரு இனத்துக்குமே இல்லாத ஒரு பெருமையாக ஒரு வாரிசை பத்தி சொல்லும் பொழுது இந்த அம்மாவோட வாரிசுன்னு சொல்லக்கூடிய ஒரு முறை தமிழர்களுக்கு இருந்தது. ஆனா கல்கி அவர்கள் அந்த முறையை சரியா புரிஞ்சுக்காத காரணத்தினால ரெண்டு மதுராந்தக சோழனை உருவாக்கினார் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். எல்லாத்துக்கும் மேல பழுவேட்டரையர்கள் அப்படின்ற ஒரு அரச குடும்பத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த பழுவேட்டரையருடைய அரச முத்திரை வந்து பனைமர சின்னம் அப்படின்னு அந்த நூல்ல வரும். இதை ஏத்துக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, பழுவேட்டரையர்கள் சோழர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள். பனைமர சின்னம் என்பது சோழர்களுக்கு உரியது கிடையாது, அது சேரர்களுக்கு உரியது. அப்போ சேரர்களுக்குரிய பனைமர சின்னத்தை சோழர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய பழுவேட்டரையர்கள் மோதிரமாக பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கான்னா கிடையாது. இதுவரைக்கும் நடந்த அகழாய்வுகள்ல நமக்கு சோழர்களினுடைய புலி சின்னம் போட்ட முதிரை மோதிரங்கள் கிடைத்திருக்கின்றன, நந்தி சின்னம் போட்ட முதிரை மோதிரங்கள் கிடைத்திருக்கின்றன, குதிரை போட்ட முதிரை மோதிரங்கள் கிடைத்திருக்கின்றன, ஸ்வஸ்திகை போட்ட முதிரை மோதிரங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் பனைமரம் போட்ட முதிரை மோதிரங்களை ஒருபோதும் சோழர்கள் ஆய்வுகளின்படி வெளியிட்டதே கிடையாது. இது வந்து அடுத்த திருத்தம். எல்லாத்துக்கும் மேல வந்தியத்தேவன் வந்து சோழர்களினுடைய அந்த பணம் அச்சடிக்கக்கூடிய அக்கசாலைக்கு போறதா அவர் காய்ச்சிருக்கும். அதுல வந்து கல்கி என்ன எழுதியிருப்பாருன்னா, அந்த அக்கசாலையிலே தங்க நாணயங்கள் கிடந்தன, அந்த தங்க நாணயங்களிலே ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் கப்பலும் இருந்தன அப்படின்னு கல்கி அவர்கள் எழுதியிருப்பாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மூன்று செய்திகள் என்னன்னா, ராஜராஜ சோழன் சோழர்களினுடைய பேரரசனாக மாறுவதற்கு முன்பாக
சோழர்கள் ஒருபோதும் சொந்தமாக தங்க காசுகளை அச்சடித்ததே கிடையாது. முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி, சோழர்களுடைய காசுகளை நம்ம பார்க்குறப்போ 150 மேற்பட்ட வகைகளான நாணயங்கள் இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதில் 100 வகை நாணயங்கள் என்னுடைய தனிப்பட்ட சேகரிப்பிலே இருக்கின்றன. இதுவரைக்கும் கிடைத்த எந்த காசுலையும் ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் கப்பல் சின்னமும் காணப்படவில்லை. ஆனால் பல்லவருடைய காசை பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு பக்கம் நந்தியும் இன்னொரு பக்கம் கப்பலும் இருக்கக்கூடிய ஒரு காசு இருக்குது. அப்போ கல்கி அவர்கள் அந்த காசை பார்க்குறாரு. அப்போது ஒரு பக்கம் கப்பல் நந்தி அப்படின்னு பல்லவர்கள் காசு போட்டாங்கன்னா சோழர்கள் வந்து அவங்களை பின்பற்றி கப்பல் புலின்னு காசு போட்டிருப்பாங்கன்ற ஒரு முன்முடிவுக்கு கல்கி அவர்கள் வர்றாங்க. அப்படியாகத்தான் அந்த காசுங்கிறது உருவாக்கப்பட்டது. இப்படியாக வரலாற்றில் கிடைத்த சில செய்திகளை கல்கி அவர்கள் அவர்களுடைய புரிந்துணர்வுல இருந்து எழுதி நிறைய சேர்த்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எழுதின காலகட்டத்தில் அவ்வளோதான் வரலாறு இருந்தது, அவருக்கு இருந்த புரிதலை வைத்து எழுதியிருந்தார். அது போக ஒரு கதையை நம்ம செலுத்தணும் அப்படின்னா கற்பனை இல்லாமல் கதையை செலுத்த முடியாது இல்லைங்களா. இந்த பொன்னியின் செல்வன் கதையில என்ன கற்பனைனு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது பட்டமே கற்பனை தான். ஏன்னா ராஜராஜ சோழனுக்கு நிறைய பட்டப்பெயர்கள் நமக்கு காணப்படுது. ராஜராஜன்கிறதே வந்து அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர் தான். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டப்பெயர்கள், 44 மேற்பட்ட பட்டப்பெயர்கள் அவருக்கு இருக்கு. அந்த பட்டப்பெயர்களுடைய பட்டியலில் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற பட்டப்பெயர் ஒரு இடத்திலும் கூட இல்லை. பொன்னியின் செல்வன் என்ற பட்டமே கல்கி அவர்கள் கற்பனையாக உருவாக்கியது தான். முதலாவது செய்தி. ரெண்டாவதாக, இந்த பொன்னியின் செல்வன் அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரதானமான எதிர்மறை கதாபாத்திரம் அப்படிங்கிறது நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரம். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓரளவுக்கு. நந்தினியை பற்றி கேள்விப்படாதவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த பொன்னியின் செல்வன் நாவல் ரொம்ப பிடிக்கும். அதை படிச்சுட்டு நந்தினி மாதிரி ஒரு கதாபாத்திரம் வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்தாரு. அப்படி உருவாக்கி எடுக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் படையப்பா படத்தில் வரக்கூடிய நீலாம் அப்படிங்கிற கதாபாத்திரம். அப்போ அந்த நந்தினின்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு வச்சு பாருங்க. நந்தினி என்ற ஒரு நபர் வரலாற்றில் கிடையாது. அது முழுக்க முழுக்க கல்கி அவர்களுடைய கற்பனை. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இலங்கையில் வந்து ஊமை ராணி இருந்தாங்க, ஈழநாச்சியார், அது கல்கியோட கற்பனை. ஆழ்வார்க்கடியான ஒரு கதாபாத்திரம் நகைச்சுவைக்காகவே இருக்கும், அது கல்கியோட கற்பனை. ஓடக்காரப்பெண் பூங்குழலி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அது கல்கியோட கற்பனை. சேந்தன் அமுதன் ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அது கற்பனை. குழந்தை சோதிடர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அது கற்பனை. ராக்கமான ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அது கற்பனை. இப்படியாக நிறைய கதாபாத்திரங்களை கற்பனையாக உருவாக்குறாரு. இது போக வல்லவராயன் வந்தியத்தேவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரதானமான கதாபாத்திரம். அந்த வல்லவராயன் வந்தியத்தேவன்கிற கதாபாத்திரம் உண்மை. ஆனால் இந்த கதாபாத்திரத்தை பற்றி எழுதின தீவை சதாசிவ பண்டாரத்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து சாளுக்கிய அரசராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கல்கி அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ராஜராஜ சோழனுக்கு நெருங்கின நண்பராக இருக்கிறாரு, குந்தவையை திருமணம் பண்ணுறாரு. அவர் எப்படி சாளுக்கியர்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு வேறு ஏதாவது மூலங்கள் கிடைக்கலான்னு தேடி பார்க்குறாரு. ரசிகமணி டிகேசி அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறப்போ இவர் வந்து வானர் குலத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே கல்கி அவர்கள் வந்து ரசிகமணிக்கு கடிதம் போகிறார், நீங்கள் வானர் குலம்னு எப்படி சொன்னீங்க, அதுக்கான ஆதாரங்களை எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்ட்டு டிகேசி அவர்கள் அதற்கு ஆதாரமாக சில செய்திகளை வந்து கடிதத்தில் எழுதி அனுப்புறாரு. நீங்கள் வரலாற்று நூல்களில் பார்த்தீங்கன்னா வல்லவராயன் வந்தியத்தேவன் பற்றி மொத்தமாக 15 வரிகள் தான் இருக்கும். ஆனால் அந்த 15 வரிகள் இருக்கக்கூடிய செய்தியையும் 3 கடிதங்களையும் வந்து 2000 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாவலை கல்கி அவர்கள் எழுதியிருக்காரு இல்லைங்களா. இப்படியாகத்தான் ஒரு செய்தி என்பது அதை வரலாற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த செய்தி எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதோ அந்த முறையில் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதில் இருந்து வரலாற்று புதினங்கிற ஒன்று உருவாகுது. அப்போது புதினத்தை படிக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, புதினத்தை ரசித்து படியுங்கள், ஆனால் நம்பி படிக்காதீர்கள். அவ்வளோதான். இந்த புதினத்தை ஒரு கதையாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போகிறோம், பழம் நல்லா இருக்கான்னு கேட்குறோம். இப்போ நல்லா தான் இருக்குன்னா சொல்லுவார். திரும்ப நம்ம பழம் நல்லா இருக்கான்னு கேட்டால் இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு ஒரு துண்டு மாம்பழத்தை எடுத்து அந்த கடைக்காரர் நமக்கு கொடுப்பாரு. அந்த ஒரு துண்டு மாம்பழத்தில் நம்ம பசி வந்து ஆறப்போகுதா அப்படின்னா கிடையாது. அந்த பசி ஆறாதுன்னு நமக்கும் தெரியும், அந்த பழத்தை கொடுக்கக்கூடிய கடைக்காரருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட அந்த ஒரு துண்டு மாம்பழத்தை ஏன் கொடுக்கிறார்கள் என்றால், உங்கள் பசி ஆற வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்கள் பசி தூண்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு துண்டு மாம்பழம் கொடுக்கப்படுகிறது. அதுபோல சாமானிய மக்கள் வரலாற்றை வாசிப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இந்த வரலாற்று புதினங்கள் எழுதப்படுகின்றதே தவிர, வரலாற்று புதினங்கள் வரலாற்றின் மறுபதிப்பாக எழுதப்படுவதில்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வரிகளை நினைவில் கொண்டு தமிழ் மக்கள் வரலாற்று புதினங்களை வாசிக்க வேண்டும். வரலாற்று புதினங்களுடைய தொடர்ச்சியாக நாம் நேரடியாக வரலாற்றையும் வாசிக்க வேண்டும். இந்த இடத்திலே நிறைவாக ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. இன்னைக்கு வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து ஷேக்ஸ்பியருடைய புத்தகங்களை படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஷேக்ஸ்பியர் வந்து கிளியோபாட்ராவை பற்றி அப்படி எழுதியிருப்பார், ஜூலியஸ் சீசரை பற்றி அப்படி எழுதியிருப்பார், ரோம நாகரிகத்தை பற்றி அப்படி எழுதியிருப்பார், கிரேக்க நாகரிகத்தை பற்றி அப்படி எழுதியிருப்பார். ஆனால் வரலாற்றின்படி ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறவங்க ரோமானிய நாகரிகத்தோட வாரிசான்னு பார்த்தா கிடையாது, கிரேக்க நாகரிகத்தினுடைய வாரிசா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரோமானிய நாகரிகத்தை அடியோடு அழித்தவர்கள் ஜெர்மானியர்கள். அந்த ஜெர்மானியர்களின் வழிவந்தவர்கள் தான் ஆங்கிலேயர்கள். அப்போது ரோமானியர்களுடைய நேரடி வாரிசுகள் கிடையாது, ரோமானிய நாகரிகத்தை அழித்தவருடைய வாரிசுகளாகத்தான் ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நம்ம ஆங்கில இலக்கியங்களை படித்தோம்னா அவங்க ரோமானியர்களை பற்றி புகழ்ந்து எழுதியிருப்பார். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு இனமோ மொழியோ அதற்கென்று ஒரு பெரிய பண்பாடு இல்லாமல் போகிறப்போ அது வளராமல் போயிடும்.
ஆங்கிலேயர்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஆங்கிலேயர்களுக்கு அந்த பண்பாட்டை குறித்த ஜெர்மானியர்கள் அதுக்கு காரணம் கிடையாது. ஆங்கிலேயர்கள் அந்த பண்பாட்டை யாரை பார்த்து, யாருடைய புதினங்களை பார்த்து, யாருடைய நாடகங்களை பார்த்து கற்றுக்கொண்டார்களோ அந்த ரோமானியர்களும் அந்த கிரேக்கர்களும் தான் ஆங்கிலேயருடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களாகிய நமக்கு அப்படி நாகரிகங்களை தத்தெடுக்கக்கூடிய அந்த தேவைங்கிறது கிடையாது. ராஜராஜ சோழன் காலகட்டத்திலே இருந்த தமிழர்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் தான். சங்க காலத்தில் இருந்த தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான். சங்க காலத்துக்கு முன்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு அகலாய்வுகளின் படி நம்ம பார்க்குறப்போ கிமு 2200 ஆண்டுல நம்ம வந்து இரும்பாயுதங்களை பயன்படுத்தியிருக்கிறோம். அதற்கான சான்று இருக்கு. உலகத்திலேயே மிக பழமையாக நான் இரும்பாயுதங்களை உருவாக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வரலாறு என்பது இன்னொருடைய வரலாறு கிடையாது, நம் முன்னோர்களின் வரலாறு. அப்போ தமிழர்களாகிய நாம் நமது வரலாற்றை படிக்க வேண்டியது என்பது மிகவும் கட்டாயமான ஒன்று. அதை நோக்கி நம்மை வழிநடத்தக்கூடியதாக இந்த புதினங்கள் இருக்கும் என்பதால் புதினங்களினுடைய வாசிப்பு என்பது வரலாற்றுக்கு வழிபோலும், ஆனால் அது வரலாறாக மாறிவிடாது என்பதையும் நினைவு கொண்டு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். எந்த சாம்பல் வேகும் போதும் தமிழ் மணக்க வேக வேண்டும். நன்றி, வணக்கம்.